ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெடிமேட் பானிபூரி பேக்கெட் தாங்க. நம்ம பக்கத்தில் கடைங்களில் கிடைக்குது. இதாங்க அந்த பேக்கெட்டு. இது வெறும் 40 ரூபா தான். அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து நம்ம இது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான். ஈஸியாக அந்த வெளியில் போய் மலையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் இருக்குது. இதில் வந்து அந்த ரசம்க்கு தேவையான எல்லாமே இருக்குது. அதுதான் இந்த பேக்கெட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு 3 பேக்கெட் இருக்குது. இது ஒரு பேக்கெட் தனியாக. இதுதான் பூரி பேக்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து மின்ட் ரசம், புளி கரைசலுக்கான பேக்கெட்டு, அதுக்கப்புறம் மசாலா பேக்கெட் இருக்குது. இது வந்து பூரி இருக்குதுங்க. ஒரு 25 பூரி வரும். இப்போது நம்ம புளி கரைசலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதிலையே போட்டிருப்பாங்க. அதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வந்து மின்ட்டு, அந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சி காரம் புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு கரைசல். இதையும் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த கொடுத்துருக்க மசாலா பாக்கெட்டை கட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மசாலா பூரிக்கான மசாலா தாங்க. நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். வீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஓம பொடி அல்லது மிக்சர் இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை பூரி பொரிக்கிறதுக்காக இந்த ஆயில். அந்த பேக்கெட்டில் உள்ள பூரி இவ்வளோ தாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பூரியை பொரிங்க. அப்போ தான் நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி வரும். நம்ம ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இது நல்லா வராது. அவ்வளோதாங்க நம்மளோட பானிபூரி, மசால் பூரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.